வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து அதனுடைய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்து மார்க்கெட் அடுத்து ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பியரிஷ் டேவாகவே போய்கிட்டுருக்கு. தொடர்ந்து ஒரு 6 நாளாக கரெக்டாக நமக்கு வந்து டோஜி இந்த இடத்துல ஃபார்ம் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு டோஜி ஃபார்ம் ஆச்சு. அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன் மோடில் போய்கிட்டுருக்கு. அதுவும் வந்து நமக்கு மொதல் பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11,550. இந்த 11,550 லெவல் எப்போ பிரேக் அவுட் ஆச்சோ அப்போலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக டவுன் போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு ஷார்ட் டேர்ம் வியூவில் பேரிஷ் ட்ரெண்ட் வந்து பயங்கரமாக ஃபார்ம் ஆயிடுச்சு நேற்று லெவல் பிரேக் ஆனதுனால. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக லெவல் பிரேக் ஆகிட்டே வந்து போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு லெவல் பிரேக் ஆலையும் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் வால்டேலாக இருந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணவும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாகவும் டவுனாக போகாது. ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெக்கவரி மோட் நடக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு ரெக்கவர் நடக்கிறதுக்கும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இது ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் வச்சும் கூட பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல் டவுன். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரேட் வார் வேறு போய்கிட்டுருக்கு. அதாவது ட்ரம்ப் வேறு அடுத்தடுத்து நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டேக்ஸ் மேலே இது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுனால ஏஷியன் மார்க்கெட்டு அதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வேறு நம்ம மார்க்கெட் வேறு அப்பப்போ அடி உழுகுது. அது எப்படி சொல்லலான்னா ரொம்ப செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி கூட சொல்லலாம். இது போக வேறு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வேறு ஒரு மேஜர் ரீசனாக இருக்காங்க. இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் நிறையா பேர் வந்து செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னுடைய செல்லிங்கும் வந்து அதிகமாக இருக்கிறனால மார்க்கெட் ரொம்பவே வந்து சீக்கிரமாக இறங்குது. ஸோ ஓவராலாக செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நாளைக்குரிய பிரேக் அவுட் லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லெவல் வந்தால் நீங்கள் வந்து எப்படி ப்ரிகாஷியஸாக இருக்கலாம், அடுத்து எப்படி மூவ் போகும் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் லெவல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 11,300 ரேஞ்சு தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கீழே. ஆக்சுவலி இது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 320 வரையிலே ப்ரிகாஷனாக இருக்கலாம். 300 லெவல் ப்ரீச் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகெயின் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு. பட் அகெயின் அப்சைட் வியூவில் ஒரு மேலே வந்து ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 390 தான் வந்து ஃபஸ்ட் ரேஞ்சாக இருக்கும். 390-400 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 11,400 ரேஞ்ச், 390 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்சைட் வியூவாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது மூலிமா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் கீழே ரொம்ப ப்ரிகாஷியஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து 220 அந்த மாதிரி லெவல்ஸ் போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஓகேங்களா. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.